ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் தான் யமஹா நிறுவனம் BS6 FZ, BS6 FZ S மற்றும் BS6 FZ 2.5 போன்ற பைக்குகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், April 1st BS6 எமிஷன் நாம்ஸ் அமலுக்கு வரப்போகுது. ஸோ March 31st வரைக்கும் தான் BS4 ரக வாகனங்களை விற்க முடியும். அதனால யமஹா நிறுவனம் அவங்களோட BS4 FZ ரக வாகனங்களை அதுக்குள்ள எப்படியாவது வித்து தீரணும் அப்படின்றதுக்காக அந்த பைக்குகளுக்கு நிறைய நல்ல தள்ளுபடிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாமே ஒரு ஊருக்கும் ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். அதிகபட்ச தள்ளுபடியா ஹைதராபாத்ல 9,000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்கறாங்க, கூடவே 7,000 ரூபாய் மதிப்புள்ள பேடிஎம் வவுச்சரும் கொடுக்கறாங்க. ஒருவேளை நீங்க பைக்கை இஎம்ஐல எடுக்க போறீங்கன்னா அந்த ஃபைனான்ஸை ஐசிஐசிஐ பேங்க்ல போட்டீங்கன்னா 2,000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அடுத்ததா தெலங்கானா போன்ற பகுதிகளிலும் இந்த பைக்குகளுக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில டீலர்ஷிப்ல ஃப்ரீ ஆக்சசரிஸ் தராங்க. முக்கியமா டெல்லி போன்ற பகுதிகளில் குறைந்தபட்சம் 2,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இதுல ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பெங்களூர், புனே மற்றும் மும்பை போன்ற இடங்கள்ல எல்லாம் BS4 FZ ரக பைக்குகள் அவ்வளவா ஸ்டாக் கிடையாது, ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. சோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் எதுவுமே கிடையாது. அடுத்தது முக்கியமா சென்னையில BS4 FZ ரக பைக்குகளுக்கு 2,000 ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் பண்றாங்க, கூடவே 4,500 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ ஆக்சசரிஸும் கொடுக்கறாங்க. யமஹா நிறுவனத்தோட இந்த ஃப்ரீ ஆக்சசரிஸ் கேஷ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே March 31st வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ உங்கல்ல யாராவது FZ ரக பைக்குகளை வாங்குறதா இருந்தா இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை பயன்படுத்தி BS4 FZ ரக பைக்குகளை வாங்குறது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். அப்ப கூட ஒரு சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், BS4 பைக் சிறந்ததா அல்லது BS6 பைக் சிறந்ததா, எதை வாங்குறது எது நமக்கு சிறந்தது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அதை பத்தி நம்ம சேனல்லயே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களோட குழப்பம் முழுமையா தீர்ந்துடும். நன்றி.